இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான விஷயம் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நான் ஆசைப்படுறேன். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நிறைய பேர் புதுசாக ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்வரியம் ஷாப் போனோம்னா நம்ம கண்ணில் பண்ணுற ஃபஸ்ட் ஃபிஷஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ், அதுக்கப்புறம் இந்த கோய்கார். ரெண்டுமே வந்து கோல்டு ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுருவோம். கோல்டு ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட கேர் லெவல் ரொம்பவே அதிகம்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இது கோல்டு ஃபிஷ்க்கு வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் டேங்க் இருக்கணும், அது மட்டும் வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கணும், வாட்டர் வந்து க்ளீனாக இருக்கணும், டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக இருக்கும். இது எல்லாமே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கோல்டு ஃபிஷ் வந்து ப்ராப்பராக வந்து வளரும். பட் இது நிறைய அக்வேரியம் ஷாப்ஸ்லேருந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி இதை வாங்கி வாங்கி போட்டுகிட்டே இருப்பீங்க, அது செத்துக்கிட்டே தான் இருக்கும். பட் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் அந்த கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஃபிஷஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ என்னடா ஃபிஷஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் கோல்டு ஃபிஷ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.